இன்னைக்கு காணும் பொங்கல் தை பொங்கல் வந்தது காணும் பொங்கல் மாட்டு மாட்டு வண்டியின் பாடம் வந்தாங்க மாட்டு வண்டின்னு பாடம் வந்தீங்களா காணும் பொங்கல் எதுவுமோ வீட்டுல நிறைய காசு தருவாங்க எடுத்துட்டு திருவிழாக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட கூட என்ன அது காணும் பொங்கலுக்கு காசு தருவாங்களா எங்க வீட்டுல எல்லாம் தருவாங்க உங்க வீட்டுல தர மாட்டாங்களா அது வந்து ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி எங்க வீட்டுல எல்லாம் தர மாட்டாங்க காணும் பொங்கல் அப்படின்னு நான் கேள்வி பாத்திருக்கேன் குழந்தைகள் மாட்டு வண்டியில ஏறி அப்படியே சல் சல் ஊரெல்லாம் அப்படியே சுத்திட்டு வருவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மால் வண்டி

மாடு வாடி வாசல் குள்ள இருந்து இப்படி இப்படி எகிறி வரும்ல ஆமா அப்ப பிடிக்கிறதுல கஷ்டம் ஆமா அதுக்கு அப்புறம் ஓட ஓட பொறுமையா புடிக்கலாம்ங்கறீங்களா அப்போ கூட பிடிக்க முடியாது அதெல்லாம் வந்து பை சான்ஸ் நீங்க அப்படி நல்ல ஒரு வீரரா இருந்தீனா ஸ்கில் இருந்தா நிறைய ட்ரெயின் பண்ணிருந்தாங்கன்னா ட்ரெயினா இருந்தாங்கன்னா பிடிச்சுடுவாங்க ஸ்கில் இருந்தாதான் மாடே பிடிக்க முடியும் நிறைய மாடு என்ன பண்ணிருக்கு வீரர்களை ஏர்ல பறக்க விட்டுருக்கு அம்மாங்க நீங்க என்ன பிடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு சும்மா வீடியோ கேம்ஸ் ஆற மாதிரி சும்மா டிவில அப்படி நல்லா இருக்கு லைவ்ல ஒரு நாள் போய் பார்த்தோம் பாருங்க என்னாச்சு ஏங்க பயமா இருக்கு தூரமா இருந்து பாத்துக்கே பயந்துட்டீங்க அப்படியே ஒரு 10 வருஷம் நீங்க பிராக்டீஸ் பண்ணிருக்கணும் இப்ப பாத்தீங்கனா அலகானல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடந்துச்சுலையா சோ அத வந்து அமெச்சூர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தூங்கி வச்சிருக்காரு என்ன டிபார்ட்மெண்ட்

ஏன்னா இந்த வெற்றி எனக்கு இந்த வெற்றி எனக்கு சேராது அவங்க என்னோட குருநாதருக்குதான் சேரும் இந்த வெற்றி வந்து ஏன்னா அவங்கதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்காண்டி கிரவுண்டுக்குள்ள மட்டும் வந்துட்டு உங்களுக்கு காலமாடம் அடக்கல கிரவுண்டுக்கு வெளியவும் வந்துட்டு காலமாடம் அடக்குறாங்க கிரவுண்டுக்கு வெளியவும் ஜெல்லிக்கட்டா ஆமாங்க சொல்றீங்க உள்ள இருந்து வெளியே வந்திருக்கலாம் மாடு ஆமா உள்ளதா பிடிக்க முடியல வெளியே பிடிப்போம் இளைஞர்கள்லாம் அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு தென்னந்தோப்புல வந்து எல்லாரும் ட்ராப் ஆயிட்டாங்க என்ன ஆயிருக்காங்க மாடை பிடிக்கிறேன் எல்லாரும் தென்னை மரத்து மேல மாடுக்கு போய் ஏறிட்டாங்க தென்னை மரத்து மேல ஏறிட்டாங்களா இந்த கைப்புள்ள காமெடியில வடிவேல் ராட்டுறது மேல ஏறி

அவரும் அரசியல் செலிபிரிட்டி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கூட அவர் நிறைய மாடு வளர்க்கிறார் காலை உரிமையாளர் என்ற முறையில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர் என்ற முறையில் தலங்கானூரில் மாடுகளை அடைப்பது தான் எங்களுக்கு பெருமை அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து ஜல்லிக்கட்டை வந்து லைவ்ல பார்த்துருக்காரு மாடு அழுத்து விட்டுருக்காரு ஏல் விஜய் இருக்காருல்ல இயக்குனர் ஆமா டேரக்டர் மதராசா பட்டினம்லாம் எடுத்தார்ல சைவம்னு ஒரு படம் எடுத்தார் நிறைய படம் எடுத்தாரு இப்ப வந்து அருண் விஜய் அவர்களை வச்சு மிஸ் ஒரு படம் எடுத்திருக்காங்கல்ல ஆமா ரீசெண்டா அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு போயிட்டு அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொஞ்சம் பர்மிஷனை வாங்கிட்டு ஆனா நான் அவங்களும் பாத்துக்கிறேன் அப்படி ரிலீஸ் பண்றதுக்கும் அவர்கிட்ட வாங்குறாங்க வரத்துக்கும் வாங்குறாங்க இல்லங்க விளையாட்டுத்துறை சார் விளையாட்டுக்கு ஃப்ரண்ட் ரோல சீட் வேணும் இல்லையா

இங்கே ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு சொன்னோன்னே நாங்கள் உதவி சார் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு தமிழ்நாடோட பாரம்பரிய விளையாட்டு அது பரோட்டா சூர்யாவளர் இருக்கார்ல ஆமா அவர் ஊரே தானேங்க மதுரை மாதிரு அவரும் வந்து ஜல்லிக்கட்டு பார்த்துருக்காரு பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காரு அவரும் முன்னாடி மாடல்லாம் முடிச்சிருக்காராம்ப்பா காலையா காலையர்களா ஐயா நானா அப்போ வந்து விளையாட்டுதான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து அதுக்காக அங்கே பார்க்க வந்து நான் போன வருஷம் வந்து என்னோட மாடு வந்துச்சு இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் என்னோட மாடு போயிருக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தொடர்ந்து நான் வந்துகிட்டே இருப்பேன் என்னோட மாடுகள் வந்துகிட்டே இருப்பேன் அலங்காநல்லூர்ல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டு தோங்கி வச்சாரு வச்சு முடிச்சிட்டு கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான எல்லா வேலையும் சிறப்பா செஞ்சிருக்கோம் வருஷம் வருஷம் வந்து துவக்கி வைக்கிறது கடந்த ஐந்து வருஷமா தன்னுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து கலந்து கொள்வது மகிழ்ச்சியான தருணம் யாருக்கும் அடிப்படாம முழு அரசுடைய முழு பாதுகாப்போட சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் வர அந்த மதுரையில ஜல்லிக்கட்டு மைதானம் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கேலரி மாதிரி ஒன்னு ரெடி பண்றாங்க இல்லையா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு வர இருபத்தி நாலாம் தேதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களே வந்து திறக்க இருக்கிறாங்க உலகத்தரத்துல ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் ஒரே நேரத்துல

அதாவது இபிஎஸ் அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு ஓபனிங் பார்க்கும் போது இபிஎஸ் பர்த்டே நினைச்சேன் நானு அவர் புரட்சி தமிழருங்க இவரு புரட்சி தலைவர் அவ்வளவுதான் ஓ இப்ப அதிமுக இபிஎஸ் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவங்களுக்கு தொண்டர்களுக்கு ஆமா பாருங்க எப்படி போஸ்ட் கொடுத்தாலும் அவரே மாதிரியே இருக்காரு எடிட்டிங்ல அப்படி வருது அண்ணனும் வந்து உள்ள வந்தாரு அப்படியே உள்ள வந்துட்டு அப்புற அவங்க தலைவருக்கு எல்லாம் மரியாதை செலுத்து வரல இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும் இல்லையா எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் பர்த்டே சோ அவரோட சிலைக்கு ஒரு கால் மணி நேரம் கூட நிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல

இவரின் இவர் வழிகாட்டி

சோ ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமா போயிட்டு இப்ப பர்த்ட என்ன அந்த ஒரு பாரம்பரிய செயல் இருக்குல்லையா பாரம்பரியம் என்ன அதெல்லாம் பாரம்பரியம் எல்லாம் ஆக்கிட்டாங்க ஆனா கேக் வெட்டுறாங்க நம்ம பாரம்பரியமாங்க அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன் சரி கேக்கு வெட்டுவோம் கேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுல வந்து ஒரு விஷயத்தையே அடக்கி இருக்காங்க ஒரு விஷயம்னா பாதம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்களோ ஏங்க இல்லங்க நூத்தி ஏழு கிலோல கேக் வெட்டியிருக்காங்க கேக் எல்லாம் நூத்தி ஏழு கிலோல இருக்கு ஊட்டத்துக்கு ஆள் இல்லையபா ஆமா ஈபிஎஸ் அவர்கள் இதே முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் இருந்துருந்தா கட் பண்ணி

பெரிய குளம்ல அப்படி பயங்கரமா தள்ளும் விளையாட்டு போச்சு இல்ல ஆமா தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு விளையாட்டு நடக்க போது இல்ல ஆமா கேலோ இந்தியா கேலோ இந்தியா பத்தொம்பதி பிரதமர் மோடி அவர்கள் வராரு கேம் தொடங்கி வைக்கிறது அன்னைக்கு சென்னைக்கு வராரு ஆனா இப்ப பாருங்க கேரளால இருக்காரு கேரளா போயிருக்கிறாரா வாட் இஸ் த மேட்டர் கேரளால கேரளால வந்துட்டு நிறைய விஷயம் நடந்துருக்கு கேரளால கம்யூனிஸ்ட் பிஜேபி அந்த மாதிரி போயிருவானோ இந்த அரசு திட்டங்கள் எல்லாம் இருக்கும்ல நிறைய திட்டங்கள் திறந்து வச்சிருக்காரு பாருங்க அந்த போர்ட் இருக்கும்ல அதோட மாடல் வச்சிருக்காங்க அதை எட்டி பாக்குறாரு அது ஒரு ஏவி பாக்குறாரு அது ஒரு இன்னைக்கு ஒரு பங்கன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு மேரேஜ் பங்கன் மேரேஜ் பங்கனா ஆமா அது என்னன்னா கேரளால வந்துட்டு எம்பி சுரேஷ் கோபி இருக்காரு அவங்களோட இல்ல திருமண விழா ஓகேவா சுரேஷ் கோபி அவர்கள் வந்து பெரிய ஆக்டர்ல மலையாளம்ல ஆமா

கேரளால கால் வைக்கிறதுக்காக வந்திருக்காருங்கிறீங்களா என்ன நினைச்சு நீங்க பின்னா இருக்கிற எம்பி சீட்லாம் எடுக்க வேணாமா அது சரி அந்த வந்து முடிச்சிருக்கிறார் பிரதமர் அவர்கள் கரண்ட் பிரதமர் கேரளால இருக்கார்ல சரி விருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லப்படுற ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார்லையா அப்படி சொல்லப்படுற சொல்லப்படுறனு சொல்லியே இந்தியா கூட்டினல கொஞ்சம் குழப்பத்திலேயே போதேங்க அதனால தான் வேற சொல்லப்படுறனு சொல்றேன் அப்படியா நல்ல வேளை நீங்க சொன்னது வந்து நிதிஷ்குமார் కుమార్ அவர்கள் தெரியாம பாத்துக்கோங்க என்னன்னா மணிப்பூர்ல இருந்து யாத்திரை தொடங்க போறேன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிருந்தார்லையா ஆமா ஜோடோ யாத்ரியம் மணிப்பூர் ஜோரான் பேர் வைக்கல யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகே அப்ப அந்த இடத்துல பைக்ல ஏறி போய் ஆமா அங்க நிறைய பைக் ரைடர்ஸ்லாம் இருக்காங்க மவுண்டன் ரீஜன்ல பைக் ஓட்டுவாங்கல ரைடர்ஸ் அங்க அப்படியே பைக் சுத்தி பாக்குறாரு என்ன பைக் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்தாரு ஒரு ரவுண்ட் போயிரும் அப்படி நேரிட்டாரு அப்படின வந்து ஏறிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் அந்த சுற்று பயணத்துல இருக்கிறார் சோ எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி ஏழாவது பர்த்டே அதிமுக மட்டும் செலிபிரேட் பண்ணல தமிழ்நாடு அரசு சார்பாகவும் செலிபிரேட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு சரி ஓகே முதல்வர் சொன்னார்ல முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பர்த்டே வந்து நாங்க அரசு சார்பா கொண்டாடுவோம்ட்டு சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் ஆஹ் அமைச்சர் ஷேகர் பாபு அவர்கள் மேயர் பிரியா அவர்கள் அப்புறம் தாமு அன்பரசன் அவர்கள் சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு மலர் தூவி மலையை செலுத்திருக்காங்க காணும் பொங்கலுக்கு மக்கள் எல்லாம் வெளியே அப்படியே பிஸியா போயிட்டு இருக்காங்க நம்ம இடிதாக என்னங்க காணும் அண்ணா ஆல்ரெடி கூட்டணி கட்சிகாரங்க வீட்டுக்கு காண பொங்கல் செலிபரேஷன் போயிட்டாரு ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தமிழரோட பெருமையை பாருக்கு பறைசாற்றும் பாரம்பரிய திருநாளான பொங்கல் திருநாளை நினைத்தாலே இனிக்காதா அதே போல் இடியின் வீரத்தை எடுத்து காட்டும் விதமாக ஜல்லிக்கட்டு காலையோடு மல்லு கட்டி பார்க்கவே களத்தில் இறங்கினான் பாலமேடு அலங்காநல்லூர் மூன்று ஊர்களின் ஜல்லிக்கட்டையும் முடித்துவிட்டு அடுத்து எங்காவது சிரித்து கொண்டு வரும் திமிழ் அழகனின் திமிழை பிடித்து அதன் திமிரை அடக்கப் போகின்றான் இடி தமிழனின் வீரத்தை தரணிக்கு பறைசாற்றவே இப்படி ஒரு தொடர் விளையாட்டை விளையாடி வெற்றிவாகை வாகை சூடிக் போகிறான் அது தேர்தல் களமாக இருந்தாலும் சரிதான் இல்லை ஜல்லிக்கட்டு களமாக இருந்தாலும் சரிதான் வெற்றி என்பது இடிக்கு மட்டும்தான் சொந்தமாகும் அப்படி போது கொடை மடக்கிக்கு மீசையுடன் ஆசை இருந்தால் மட்டும் போதுமா மிரண்டு வரும் காலைக்கு முன்னாடி நின்று வீரத்தை காட்ட முடியுமா விடுப்பு எடுத்துக்கொண்டு ஜல்லிக்கட்டு நேரலை காண ஓடிவிட்டார் ஆனால் இடி அப்படி அல்ல கொம்பு வைத்த காலை முன் கொம்பு வைக்காத சிங்கமாக நின்று வம்பு இழுக்காமல் அன்பால் தடவிக் கொடுத்து பேச்சு பேச்சு நீ அருமை உள்ள பேச்சு என்று மூச்சு இழுத்து பாடினால் போதும் என் பாட்டுக்கு அடிமை என்று என் காலை சுற்றி வரும் நாய்க்குட்டியாக மாறிடாதா இப்படி தை மாதம் முழுக்க கொண்டாடும் பொங்கலை வரப்பு நடுவுல பொங்கல் வைத்து நம்ம ஊரோடு உறவாடும் பங்காளியுடன் தனி எல்லோருக்கும் உண்டு அதுக்காக கருத்து என்ற பெயரில் கழுத்தை நெறிப்பது போல் கழுத்து இருக்கக்கூடாது என்பதில் இடி உறுதியாக இருப்பான் அதனால்தான் காலையின் கழுத்தை பிடிக்காமல் திமிலை பிடித்து தொங்குகிறான் வீரத்தின் அடையாளத்தை எடுத்து சொல்லும் பொங்கல் உழவனின் உழைப்பை உலகிற்கு சொல்லும் பொங்கல் அப்படி வீரம் விளைந்த பொங்கலை பெருமையாக கொண்டாடிவிட்டு புலவருக்கு வண்ணம் தீட்டும் வேலைகளை செய்து கொண்டிருந்தால் இந்த உலகம் உற்று நோக்காதா ஏளனம் செய்யாதா என்று என தர்ம எதிர்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

மாமல்லபுரம் அப்படினாலே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அங்க பொதுமக்கள் எல்லாம் கடற்கரையில அப்படியே ஜாலியா விளையாடிட்டு ஒரே திருவிழா மாதிரி இருக்குங்க. அவங்க டாப் ஆங்கிள் பாத்தீங்கன்னா அந்த ராக்னா எல்லாம் வச்சுக்கிட்டு அட எனக்கு அது வேணும் அப்படி சின்ன பசங்கள அடம்பிடிச்சுட்டு 보면은 பாத்தீங்க மாமல்லபுரம்ல ফুল सेलिब्रेशन.

பைக் போட்டிங் வரது ஏஜ் வாரியா இருக்குங்க போட் கரெக்ட் கரெக்ட் ரொம்ப பெரியவங்கனா வந்து ரோவிங்ல போயிடுவாங்க நம்மள மாதிரி வயசு பசங்கள வந்து அதுல போவாங்க ஃபாஸ்டா ஆனாலும் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பின்னாடி தான் உட்கார வச்சிருப்பாங்க அவங்க தான் டிரைவ் அதான் நம்மள ஓட்ட முடியா அங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே ஓகே மெரினா மெரினா பீச்

என்னதான் வெண்டிக் வீக் வந்துட்டு முல்லை பெரியார் அணைய கட்டியிருந்தா கூட தனியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம செல்லூர் அண்ணன் தர்மாக்கோள் விட்டு பாதுகாத்தார்ல அதுதான் பெரிய பாதைங்க அது அப்புறம் வந்து கும்பக்கரை அங்கேயும் வந்து மக்கள் குளிச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல ஃபேமஸா ஒன்னு இருக்குல குற்றாலங்க ஆமா ஆமா குற்றாலம்லயும் வந்துட்டு மக்கள் எல்லாம் குளிச்சிருக்காங்க நம்ம நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க சுத்தம் ஹைஜீனிக் வீட்ல இருந்தே சாப்பாடு கட்டிட்டு போறது சொல்றீங்களா அனுச்சுட்டா பசிக்குங்க நீங்க எடுத்து வைக்கிறோமா இல்லையா முக்கியம் இல்ல புலியோடறையும் அந்த உருளைக்கிழங்கையும் கலையையும் எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருக்கிற குரங்குக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணுவாங்க ஃபீட் பண்ணலனா அதே எடுத்துக்கும் அது வேற விஷயம் ஆல்ரெடி ஒரு பாருங்க சிப்ஸ் பேக்கெட் எடுத்து குரங்கு ஓடுது அதே மாதிரி பாத்தீங்கனா திருச்சில முக்கம் இருக்குல ஆமா அங்கதான் அந்த மக்கள் குளிச்சு இருக்காங்க அது அங்கயும் பயங்கரமா காணும் பொங்கல் सेलिब्रेट பண்ணிருக்காங்க பொங்கல் காணும் பொங்கல் இல்லை பொங்கல் 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 அப்புறமா வந்து கன்னியாகுமரி இருக்குல்ல ஆமா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி போட்ல போறது திருவள்ளுவர் சிலை பாக்குறது அது சொல்லுங்க திருவள்ளுவர் சிலை இருக்கும் ஆமா அங்க தான் ஓபனிங் கன்னியாகுமரியில ஆமா சென்னை அப்படியே சென்ட்ரல் ஓபனிங் வைப்பாங்க கன்னியாகுமரின்னா திருவள்ளுவர் ஓபனிங் வைப்பாங்க கரெக்ட் தான் எல்லாரும் காணும் பொங்கல் பொங்கலோ பொங்கல் காணும் பொங்கல் பொங்கலோ பொங்கல் காணும் பொங்கல் நம்ம கீழே சொல்லிட்டு இருக்குமே கொஞ்சம் மேலே போவோமே கொஞ்சம் மேலனா ஊட்டி ஊட்டி ஓகே ஊட்டி இருக்குங்க நான் பொங்கல் வைப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க என்னது டான்ஸ் ஆடுவாங்க அந்த இந்த தோடர்கள் டான்ஸ் சொல்றீங்களா ஆமா பாரம்பரிய டான்ஸ் கரெக்ட் அந்த டான்ஸ் ஆடி மக்கள் அங்க सेलिब्रेट பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரா இருக்குங்க அங்க பயங்கரமான கூட்டம் அங்க என்ன பண்ணிருக்காரு டூரிசம் मिनिस्टर இருக்கார்ல ஆமா அவரு போயிடு உரி அடிச்சிருக்காரு பாருங்க இப்படிப்பட்ட உரி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க அவரு டூரிசம் மினிஸ்டர் வேற நம்ம விட்டுருவோமா அப்படின்னு அந்த கயிறு பிடிச்சிட்டு இருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு பாத்தீங்களா